அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள வணக்கம். தமிழன் வண்டி பவன். இன்றைய இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள். யாழ்ப்பாணம் கனகரத்தினம் மகாவித்யாலயம் தனிமைப்படுத்தலில். இலங்கையில் ராஜபக்ச அரசின் பாசிச ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தின் மனிதநேய மக்கள் கட்சி போர்க்கொடி. முல்லைத்தீவு காடு பகுதியில் வெடிப்பு சம்பவம், இளைஞன் உயிரிழப்பு மற்றும் ஒருவர் காயம். இலங்கை தமிழர்களுக்கு அரசாங்கம் செய்த அநீதிகளுக்கு இந்த நாடு துண்டாடப்பட்டு பகுதி பகுதியாக விற்பனை செய்யப்படுகின்றது. விசாப்தின் படங்களும் தேசியவாத ஆபத்தும் தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கனகரத்தினம் மகாவித்யாலயம் சுகாதார பிரிவினரால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பாடசாலை நிர்வாகம் சுகாதார பிரிவினரின் அனுமதியை பெறாமல் ஜனசமூக நிலையம் ஒன்றுக்கு விளையாட்டு நிகழ்வு நடத்துவதற்கு விளையாட்டு மைதானத்தை நேற்றைய தினம் வழங்கியுள்ளது. மேலும் இந்நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தமையின் காரணமாகவே குறித்த பாடசாலையின் விளையாட்டு மைதானத்தை சுகாதார பிரிவினர் தனிமைப்படுத்தியுள்ளனர். இலங்கையில் ராஜபக்ச அரசின் பாசிச ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தின் மனிதநேய மக்கள் கட்சி போர்க்கொடி. இலங்கை ஆளும் ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி சிறுபான்மை முஸ்லீம்கள் மற்றும் தமிழர்களை ஒடுக்கும் ஒரு பாசிச அரசாக செயற்பட்டு வருகின்றது என தமிழகத்தின் மனிதநேய மக்கள் கட்சி தெரிவித்துள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதவுதீன் கைது தொடர்பாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் எம் ஏ ஜவாகிரில்லா வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் தொடர்படுத்தி அரசு தடை செய்துள்ள முஸ்லீம் அமைப்புகளில் பெரும்பாலானவை பயங்கரவாதத்துக்கு எதிராக தொடர்ந்து மக்களிடையே பரப்புரை செய்தவை. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்ட இனவாதமாக செயற்படும் சிங்கள அமைப்புகள் ஏன் தடை செய்யப்படவில்லை? பேராயர் மெல்கம் ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளதை போன்று அரசியல் ஆதாயத்துக்காக கைகூலிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகள் தப்பவிடப்பட்டுள்ளனர். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் வாழும் தமிழர்களின் நிலங்களையும் ராஜபக்ச அரசு கைப்பற்றி வருகின்றது. முதலில் இந்திய வம்சாவளி தமிழர்கள், அடுத்து ஈழத்தமிழர்கள், இப்போது முஸ்லீம்கள் என அடுத்தடுத்து குறிவைத்து சிங்கள இனவாத அதிகார வர்க்கம் தாக்கி வருகின்றது. இலங்கை அரசு சிறுபான்மை விரோத போக்கை கைவிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு காடு பகுதியில் பாரிய வெடிப்பு சம்பவம். முல்லைத்தீவு காடு பகுதியில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் இளைஞர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒரு இளைஞன் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் துரோகன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காட்டு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் இந்த வெடிப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெடிப்பை அடுத்து 19 மற்றும் 20 வயதுடைய இரு இளைஞர்கள் காயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி 19 வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளார். இதேவேளை வெடிப்பு இடம்பெற்ற பகுதி அண்மையில் சுத்தம் செய்யப்பட்டிருந்ததாகவும் தொடர் மழையை அடுத்து மண்ணுக்குள் புதைந்திருந்த பொருட்கள் சில வெளியில் தென்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த கால யுத்தத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஏதாவது பொருள் இவ்வாறு வெடித்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் இதுகுறித்த விசாரணைக்காக விசேட நிபுணர்கள் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளதுடன் இது தொடர்பாக முல்லைத்தீவு போலீசார் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். இலங்கை தமிழர்களுக்கு அரசாங்கம் செய்த அநீதிக்கு இந்த நாடு துண்டாடப்பட்டு பகுதி பகுதியாக விற்பனை செய்யப்படுகின்றது. மலையக மக்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகம் செய்த அநீதிக்கு இன்று நாடு துண்டாடப்பட்டு பகுதி பகுதியாக விற்பனை செய்யப்படுகின்றது. இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலைச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று இலங்கை என்ற அழகிய தீவு ஒவ்வொரு நாட்டிற்கும் துண்டாடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் அன்று பெரும்பான்மை சமூகத்தால் மலையக மக்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்த நாட்டில் இழைக்கப்பட்ட அநீதியாகும். இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தில் பொதுமக்கள் பலர் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அதேபோல 1983 இடம்பெற்ற இனக்கலவரத்தின் போது மலையக மக்கள் அனைத்து இடங்களிலும் பாதிக்கப்பட்டார்கள். அன்று அந்த விடயங்களை நினைத்து பார்த்தும் ஒரு சில பெரும்பான்மை சமூகத்தினர் சந்தோஷப்பட்டார்கள். இந்த நாடு தமிழர்களுக்கு சொந்தமில்லை, இது தனியே பெரும்பான்மை மக்களுக்கான நாடு என்று பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இன்று இலங்கையின் நிலை என்ன? பல நாடுகள் ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியே விலைபேசி வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் பெரும்பான்மை சமூகம் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவரையும் இந்த நாட்டின் பிரஜைகளாக நினைக்கவில்லை, தனியே இந்த நாடு பெரும்பான்மை மக்களுக்கு சொந்தமான நாடு என்று கூறுகின்றார்கள். இந்த நிலைமை தொடருமானால் இன்னும் ஒரு சில வருடங்களில் இலங்கையில் பல தீவுகள் உருவாகலாம். அதன் முதலாவது தீவாக தற்பொழுது கொழும்பில் அமைக்கப்பட்டு வருகின்ற போர்ட் சிட்டி என்று சொல்லப்படுகின்ற அபிவிருத்தி
சீனாவின் தீவாக மாறிவிடும். இப்படி பல தீவுகள் இங்கே உருவாகி இலங்கை என்ற ஒரு நாடு இல்லாமல் போய்விடும். எனவே இந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் அனைவரும் இலங்கை என்ற வகையில் ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபடாவிட்டால் ஆண்டவன் கூட இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. எனவே இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகம் தமிழர்கள், முஸ்லிம்கள் ஏனையவர்களையும் தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக கருத வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் சீனா புகுந்த நாடும் ஆமை புகுந்த வீடும் என்றுமே உருப்படாது என்பதுதான் உண்மை. எனவே இதனை புரிந்து இந்த அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். படங்களும் தேசியவாத ஆபத்தும். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதவுதீன் அண்மையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் 6 தசாப்தங்களுக்கு முந்தைய 2 படங்களை பதிவேற்றியிருந்தார். முதலாவது படம் முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக படுகொலை வழக்கில் முதல் குற்றவாளியான மாவிடிகம புத்திரகித்த தேரர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகின்ற காட்சி. இரண்டாவது படம் தல்டுவே சோமரட்ன நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படும் காட்சியை கொண்டிருந்தது. அந்த படங்களுடன் ரிஷாத் பதவுதீன் வெளியிட்ட பதிவு முக்கியத்துவமானது, ஆழமாக சிந்திக்க வைக்கவும் கூடியது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்க ஆகிய இருவரும் தேசியவாத வாக்குறுதியினால் தெரிவு செய்யப்பட்டனர். ராஜபக்ச கில்லரை போன்று இருக்க வேண்டும் என்று திலும் அமுனுகம கூறியிருக்கிறார். மாவட்டிகம புத்திரகித்த தேரருக்கும் பண்டாரநாயக்கவிடம் இதுபோன்ற விருப்பம் தான் இருந்தது. அது எவ்வாறு முடிந்தது என்று நமக்கு தெரியும். இதுதான் அந்த பதிவு. இலங்கையின் வரலாற்றில் ஆட்சியில் இருந்த எல்லா தலைவர்களும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை பிரதித்துவம் செய்கின்றவர்களாக, அதன் விருப்பங்களை நிறைவேற்றுபவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். ஆனாலும் ஆரம்பத்தில் சமஷ்டியை கேட்ட பண்டாரநாயக்கவும் போர் வெற்றிவாத உச்சியில் இருந்த கோட்டாபய ராஜபக்சவும் தான் சிங்கள தேசியவாத வாக்குறுதிகளை முன்னிறுத்தி வாக்குகளை கேட்டார்கள். சிங்கள பௌத்த பெரும்பான்மையின் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவோம் என்பதை பகிரங்கமாகவே கூறினார்கள். இந்த இரண்டு பேரையும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பௌத்த பிக்குகள் தான். பண்டாரநாயக்கவை ஆட்சிக்கு கொண்டு வருவதில் கலனிய ரஜமகாவிகாரை முக்கிய பங்கு வகித்தது. அந்த காலகட்டத்தில் கலனிய ரஜமகாவிகாரை ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தி கொண்டதாக விளங்கியதென்பது குறிப்பிடத்தக்கது. கலகக்கார ராஜபக்ச விஜயதாசவின் அரசியல் ஒழுங்கு, அவருக்குள்ள பின்னணி, அவரை பகைத்து கொண்ட ஆட்சியாளர்களுக்கு நேர்ந்த காத்தி, இப்படி பல காரணிகள் ஆளும் கட்சிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் தான் கொழும்பு துறைமுக நகர விவகாரத்தில் விஜயதாச பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினால் எல்லாம் தலைகளாக மாறிவிடுமோ என்று அஞ்சுகிறது ஆளும் தரப்பு. அபயராமய விகாரையில் முருத்தட்டுவே ஆனந்த தேரருடன் சேர்ந்து நாடு சீனாவின் கொலனியாக மாறப்போகிறது என்றும், அதனை அனுமதிக்கப் போவதில்லை என்றும் பகிரங்கமாக அரசாங்கத்தை விமர்சித்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறார் விஜயதாச ராஜபக்ச. அதற்கு அடுத்த நாள் ஜனாதிபதி தொலைபேசியில் அழைத்து கீழ்த்தரமான வார்த்தைகளால் தன்னை திட்டினார் என்றும், அதே பாணியில் அவருக்கு பதிலளித்தேன், எனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக உணர்கிறேன் என கூறி நாட்டையே பரபரப்பான நிலைக்கு கொண்டு சென்றிருந்தார் அவர். இப்போது அரசாங்கத்தை பொறுத்த வரையில் விஜயதாச ராஜபக்ச கலகக்காரனாக மாறியிருக்கிறார். பலம் வாய்ந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக 69 லட்சம் மக்களின் ஆதரவுடன் அதிகாரத்துக்கு வந்துள்ள ஜனாதிபதிக்கு எதிராக கருத்து வெளியிடுவது ஒன்று சாதாரண விடயமல்ல. ஏற்கனவே இந்த அரசாங்கத்துக்குள் குழப்பங்கள் இருப்பது அனைவருக்கும் தெரியும். விமல் வீரவம்ச, உதய கம்மன்பில போன்றவர்களும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பின்புலத்தை கொண்டவர்களும் அரசல் விரசலாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐநா பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ஐநா அமைதிப்படையில் பணியாற்றுவதற்காக இலங்கை இராணுவத்தின் மற்றும் ஒரு அணி கடந்த 21ஆம் தேதி அதிகாலை கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றிருக்கிறது. மாலியில் ஐநா அமைதிப்படையில் பணியாற்றுவதற்காக 243 பேரை கொண்ட இலங்கை இராணுவ அணிக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்ட போதும் லெப்டினல் தினேஷ் பிளத் சிங்கள தலைமையில் 212 படையினரே கடந்த வாரம் மாலியை சென்றடைந்துள்ளனர். ஏனைய 31 படையினர் அடுத்த கட்டமாக அங்கு செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. இலங்கை இராணுவத்தின் 12 ரெஜிமெண்டுகளைச் சேர்ந்த இந்த படையினர் அங்கு சென்றடைந்துள்ள நிலையில் ஏற்கனவே அங்கு நிலை கொண்டுள்ள 240 இலங்கை படையினர் நாடு திரும்ப உள்ளனர். இந்த இராணுவ அணிக்கு குகிலேங்காவில் பயிற்சி அளிக்கப்பட்டு கொண்டிருந்த போதும் சரி, காங்கேசன் துறையிலிருந்து மின்னேரியாவுக்கு பயிற்சி ஒத்திகையை மேற்கொண்ட போதும் சரி, மாலிக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய நிலை இருக்குமா என்ற சந்தேகமே காணப்பட்டது. ஏனென்றால் இலங்கை படையினரை ஐநா அமைதிப்படையிலிருந்து விலக்குமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்படும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஜெனீவா தீர்மானத்தில் அந்த விடயம் சேர்த்து கொள்ளப்படவில்லை. ஆயினும் இலங்கை படையினர் மீது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளன. கைடியில் ஐநா அமைதிப்படையில் பணியாற்றிய போது சிறுமிகளையும் பெண்களையும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக இலங்கை இராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பில் தமிழின பெரம்பலை குறைக்கும் காரியங்கள் அரங்கேறுகின்றன. மட்டக்களப்பில் தமிழின பெரம்பலை குறைப்பதற்காக எல்லைப்புறங்களில் அரசாங்கம் சாதுரியமான காரியங்களை அரங்கேற்றி வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து குடியேற்றங்கள் செய்யப்பட்டு பெரும்பான்மையினத்தின் இனப்பெரம்பலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இறுதியாக 74% தமிழர்கள் வாழும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களின் இனப்பெரம்பலை குறைப்பதற்காக தற்போது சாதுரியமாக காரியங்கள் எல்லைப்புறங்களில் அரங்கேற்றப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு பலனர்வை எல்லையிலிருந்து மயிலத்தமடு மாதவனை பகுதி, கார்மலை மேச்சல் பகுதி, வெட்டிபோட்ட சேனை கெவிலியாமடு பகுதி என அம்பாறை வரை தமிழ் மக்களின் மேச்சல் தரைகளை அம்பாறை மற்றும் பலனர்வை மாவட்டங்களிலிருந்து வந்த சிங்கள மக்களுக்கு சேனை பயிர் செய்கைக்காகவும் மரமுந்திரிகை செய்கைக்காகவும் என 2 அல்லது 3 ஏக்கர் காணிகளை பகிர்ந்தளித்து எதிர்காலத்திலே குடியேற்றுவதற்கான திட்டங்கள் போடப்படுவதாக கோவிந்தன் கருணாகரம் கூறியுள்ளார். இதேவேளை கடந்த வாரம் தமிழர்கள் மிகவும் பலமிழந்திருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை வடக்கு பிரதேசவை தரமிறக்கலும் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் வியாளேந்திரன், சிவனேசதுரை சந்திரகாந்தன் போன்றோரும் தமிழர்களுக்கு எதிராக நடக்கின்ற அநியாயங்களை அரசாங்கத்திடம் தட்டி கேட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com